இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDB ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDB ஃபிக்சர் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த வீடியோவில் முட்டை மற்றும் உருளைக்கிழங்கில் ஒரு சிம்பிளான ரெசிபி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முட்டை 1, உருளைக்கிழங்கு 1, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க, இஞ்சி சிறிதளவு துருவி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தலை பொடுசு பொடுசாக நறுக்கி ஒரு 10-15 இலையை வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 1 அல்லது 2 இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்குங்க, கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து சிறிதளவு வச்சுக்கோங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நைஸாக துருவிக்குங்க, துருவல். அடுத்தது பெரிய வெங்காயம் பொடுசு பொடுசாக நறுக்குங்க, முறையாக இஞ்சி கருவேப்பிலை தலை கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் எல்லாம் இந்த பவுலில் சேர்த்துக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த சமையல் வீடியோ போய் சேருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், கறி மசால் தூள் ஒரு 3/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது கார்ன் மாவு 2 ஸ்பூன், கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையை உடச்சி நல்லா கலக்கிக்குங்க. என்னுடைய சேனலில் இந்த சமையல் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் சர்வீஸ் இன்னும் எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கல் காஞ்சதும் நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ண மிக்சரை வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா தட்டி விடுங்க. அடைய மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டி விட்டு எண்ணெய் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விடுங்க, சைட்லேயும் விட்டு நல்லா ஆம்லேட் போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்திங்கன்னா இது வந்து கட்லட் சுவையில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. இது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செராமிக் தவாவில் போட்டதுனால எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் நார்மல் தவாவில் போட்டிங்கன்னா ஈஸியாக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரெசிபிங்க. சிம்பிளாக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்துடும், இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ திருப்தியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கீத்து மாதிரி போட்டு கட்லெட் மாதிரி சூடாக சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் ஈஸியாகவும் முடியுங்க. ஒரு முட்டை உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.